ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் செஸ்ட் ஏரியாவில் எல்லாமே எல்லா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது இது எப்படி நம்ம சிம்பிளான வெற்றதெல்லாம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண போகிற ப்ளவுஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் பண்ண போகிற ப்ளவுஸ் மேலே இந்த அளவு ப்ளவுஸை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டுமே கரெக்டாக உணவு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சோல்டரை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஷோல்டர் ஏரியாவில் தான் லூஸாக இருந்துச்சு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ சப்போஸ் வந்து ஷோல்டர் வந்து அந்த கீழே இருக்க கிளாத்தில் வந்து நம்ம வந்து லூஸாக இருக்க கிளாத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சோல்டரையும் கட் பண்ணி தைக்க வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நமக்கு ரெண்டு சோல்டருமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைடில் மட்டும் தையல் போட்டாலே போதும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சோல்டருமே நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலையும் மேலே இருக்க சோல்டருமே நமக்கு வந்து ரெண்டுமே தான் இருக்குது அப்போ வந்து அந்த சோல்டரில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து நமக்கு வந்து சோல்டர் இறங்கலை இப்போ வந்து சைடில் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து அதிகமாக இருக்குது இப்போ அந்த கீழே இருக்க ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அதனால தான் நமக்கு வந்து அந்த சோல்டர்லாம் இறங்கிட்டு வருது ஆம்கோர்லேயும் வந்து லூஸ் வருது இப்போ நம்ம அதை தையல் போட்டாலே போதும் அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் வச்சு பாருங்கள் இதோட சோல்டருமே அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோட சோல்டருமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஷோல்டர் வந்து பிரச்சனை இல்லாதனால நம்ம இதுலேயுமே சைடில் மட்டும் தையல் போட்டாலே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த லூஸ் எல்லாமே லூஸாக இருக்கிறது எல்லாமே சரியாயிரும் நமக்கு வந்து ஃபிட்டிங்காக வந்துடும் இப்போ மேலே இருக்க ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம கீழே இருக்க ப்ளவுஸை மாற்றினா தான் நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டு சைட்லேயுமே அந்த ரெண்டு சைடிலேயுமே நம்ம அந்த அந்த மேலே இருக்க கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடுமே தையல் போடணும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ராங் சைடு திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண ப்ரோ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராங் சைட் தூப்பி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம ராங் சைடு திருப்ப அதை அது அப்படியே போட்டுக்கோங்க வெளிப்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து சோல்டர் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு சைடில் சோல்டரையும் ஆம்களும் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வைங்க இப்போ ரெண்டு சைட்லுமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்க நீங்கள் பாருங்கள் அந்த இருக்க கிளாத் மேல இருக்க ப்ளவுஸும் கீழே இருக்க ப்ளவுஸ்லேயும் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே அதேமாதிரி ஆம்கோல் கிட்டேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ அந்த மேல இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆம்கோல் அந்த சோல்டரு அதை அதுவுமே கரெக்டாக வச்சுட்டு அந்த சோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அங்கேருந்து அந்த ஆம்கோல் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக அப்போ தான் வந்து உங்கள் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே வரைக்கும் கீழே அந்த பிளவுஸ் இது வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம தைச்சாலே வந்து கரெக்டாயிரும் இப்போ இது சப்போஸ் நமக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ளா ப்ளவுஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து க சோல்டரை மட்டும் பிரித்து தையல் போட வேண்டியது இருக்கும் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நமக்கு வந்து சைடில் மட்டும் தையல் போட்டாலே போதும் இப்போ நம்ம மார்க் பண்ணி தான் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் மார்க் பண்ணியிருந்தோம்ல அது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு சைடில் தையல் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நீங்கள் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா ரெண்டு சைட்லேயுமே நம்ம அதுக்கு மேலே வந்து ரெண்டு பக்கமே தயிர் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த நார்மல் அளவு ப்ளவுஸையும் இந்த ப்ளவுஸை நீங்கள் வச்சு பார்க்கறப்ப அந்த மெஷர்மென்ட் வந்து சேமாக தான் இருக்கும் நீங்கள் வச்சு நீங்கள் வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சோல்டரையும் அந்த ஆம்கூள் வலையும் வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து சேமாக இருக்கும் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து ஆம்கோல் ஆம்கோல்லையும் லூஸ் எதுவும் வராமல் ஷோல்டர் வந்து எல்லா ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு ப்ளவுஸை சரி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்